கண்ணகி நாடகத்துக்கு வந்து இந்த பாட்டை கேட்டனோ அங்க இருந்து ஐஸ் சாப்பிடுறது. உன் உணர்ச்சி உண்டாகி பத்தாம் மாதத்தில்
பாலை வயிறு போட்டுங்க. பத்தாம் மாதத்தில் தனச்செழியன் வழியாக வழியாக குவா குவா என்ற சட்டத்துடன் முப்பிறவியில் என்ன தீங்கு செய்தார்களோ செய்தார்களோ அப்பிறவின் பலன் படி பற்றி இப்பிறவியில் ஆமா பின்னாடி எழுதி முன்னாடி பார்க்கக்கூடிய ஆள்தான். பின்னாடி எழுதி முன்னாடி பார்க்கக்கூடிய ஆள். ஆமா சூப்பர் சூப்பருங்க. யுகம் என்பது எத்தனை? நான்கு யுகம். நான்கு யுகம் திரேதா திரேதா சோபரி சோபரி கலியுகம் கலியுகம் திரேதா யுகம். 17,28,000 வருடங்கள். திரேதா யுகம் 12,96,000 வருடங்கள். சோபரி யுகம் 8,64,000 வருடம். வருடம் இந்த கலியுகம் யுகம் 4,32,000 வருடம். இந்த நான்கு யுகமும் சேர்ந்தால் ஒரு சதுர் யுகம். சதுர் யுகம் இந்த சதுர் யுகம் போல் 1,000 யுகம் சேர்ந்தால் ஒரு மகா யுகம். மகா யுகம் இந்த மகா அந்த மகா யுகத்தில் ஒரு பகல் தண்டை எனக்கு பகல். ஆமா எங்களுக்கு பகல் அப்ப நாங்களும் அப்படியே வருடம் நடைமுறையில் உள்ளது. அது மட்டும் கிடையாது, இன்னும் பாக்கி உள்ள வருடம் 426,879 வருடம் வருடம் இன்னும் இந்த கலியுகம் பாக்கி உள்ளது இருக்குது. ஆமா ஆமா அது மட்டும் சரி. அது போனாலும் இன்றைய தினத்தில நான் ஏறக்கூடிய வாகனம் என்ன தெரியுமா? காக்கா வாகனம். கம்மன் 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 கம்
நாம் தேர்ந்தோம் காலையில் எழுந்தவுடனே சாரா கடை தேடிக்கின்றது. தினந்தோறும் காலையில எழுந்துடனே முடித்துவிட்டு இந்த மூன்று லோகத்தையும் என் அண்ணா பாவனத்தில் ஏறிக்கொண்டு ஒரு லோகத்திலும் இருக்கிறார்கள். பாதாரத்தை என்னுடைய வழக்கம் வழக்கம் இன்றைய தினத்தில் கைலாய பரமூர்த்தியை பார்க்க வேண்டும். கைலாய பரமூர்த்தியை பார்க்க வேண்டும். பார்க்க வேண்டாம் நல்லனம்மா கிளம்புறாங்க. அன்பருக்காக வேண்டி கொடுத்துருவாய் இருநூறு அருள் அண்ணன் குடும்பத்திலே இதோ வீரபத்ர சாமி உடையவர் குடும்பத்திலே பங்கிருந்து குடும்பத்தில் இன்னும் உனக்கு இவங்களா ஒரு ஆள் அடிச்சா மட்டும்தான் உன்னால அடிக்க முடியும். அடிக்க முடியுங்க. ஆமாங்க
அடிக்க தெரியாத அடிச்சா ஒரு ஆள் எப்படி அடிக்க முடியும்? அடிக்க முடியாது. ஆமா, அவருக்கு இருப்பதோ ஐந்து முகம், அவருக்கு இருப்பதோ அவருக்கு இருப்பதோ ஐந்து முகம், எனக்கு இருப்பதோ நான்கு முகம். அவருடன் எப்படி சமரசமாக அமர்வது? ஆமா, எனக்கும் ஐந்து முகம் அருள் பாலித்தால் மட்டுமே அவருடன் சமமாக அறுவதற்கு எனக்கு தகுதி இருக்கின்றது. ஆமா, பாம்புகளை கூட்டி பல்லை காட்டி ஆடி
ஆடிலும் அந்த பரணையும் நான் படைப்பேன். ஒவ்வொரு கைலாயத்தை போல் எண்ணற்ற கைலாயத்தை படைக்க எனக்கு திறமை உண்டு. அது மட்டும் கிடையாது, சொர்க்கம் மத்தியம் பாதாளம் என்று சொல்லக்கூடிய ஈராழ 14 லோகத்தையும் எனக்கு படைக்க திறமை உண்டு. அது மட்டும் கிடையாது, அவன் ஏறுவதோ காலை மாடு, அவன் இருப்பதோ சுடுகாடு, அவன் அணிந்திருப்பதோ மண்டை ஓடு. அவங்கிட்ட போய் என்ன வரத்தை வாங்க முடியும்? சுடுகாட்டுல போய் வாழ்ந்துட்டு என்னடா வரத்தை வாங்க முடியும்? என்னுடைய மார்பகத்தமோ பணிமுடி எப்படி சொல்லுகின்றது? அவன் கழுத்தில் இருக்கிறது மண்டை ஓடு, மேல போற சாம்பல பூச்சி கொண்டு கஞ்சா குடிகார் அவனிடம் என்ன இருக்கின்றது? ஒண்ணும் கிடையாது. தேவர்களே என் அருகே வாருங்கள், உங்களுக்கு வேண்டிய வரத்தை நான் தருகின்றேன். என்ன வேண்டுமென்றாலும் கேளுங்க. அது மட்டும் கிடையாது, ஈராழ 14 லோகத்துக்கு நானே கர்த்தீபன், நானே படைக்கக்கூடியவன், நானே இப்பொழுது படியெடுக்கக்கூடியவன். ஆகட்டும், பரமக்கடலானவர் கைலாயத்தில் அமர்ந்து வரக்கூடிய தேவனுக்கு வரம் அளிக்க வேண்டும் என்று கைலாயத்தில் அமர்ந்திருக்க அந்த நேரத்தில் சத்திய லோக வாசனாகிய சதுர்முக படைத்த பிரம தேவன் கைலாயம் தினசரி வருவது வழக்கம். இன்னைக்கு தினத்து கைலாயம் வந்தார். வந்த ஒரு பாடி உங்களுக்குள்ள ஏதோ ஒரு குடும்பத்தில் ஒரு போனார் கதை அப்படி இருக்க, உமா பார்வதியானது அதிகாலையில் எழுந்து சென்றவர் மன்னவர், எங்க போனாலும் சொல்லாமல் போக மாட்டார். இந்த தினத்தில் ஒன்றும் சொல்லவில்லையே அப்படி என்று உமா பார்வதி Thank you.
மாமா சும்மா கம்மியாடி பையன் தங்கச்சோ கம்மியாட்டியா அங்க முடிஞ்ச மருந்து எங்க கிளம்பிங்க வந்து உள்ள போறேன் பள்ளி வந்து நான் ஒரே பொண்ணு ஒரே ஓ பாப்பா ஓ பாப்பா நீ ஓ போட்டு கொடு போற சாமி பாப்பா அப்படி கிடையாதுமா என்ன உன்ன சின்ன வயசு என்ன எப்படி என்ன என்னத்துக்குமா சொல்றேன் அண்ணன் பேரு பதிமூணு வருஷம் இழுத்து பிடிச்சி காயுது காயுது என்ன பண்றது வெயில் தாங்காது அம்மா போட்டு என்ன பண்றது எடுத்து போய் ஆறாவது கீழே மெல்லாச்சி போட்டு அப்புறமா நான் போய் வேலை செஞ்சோம் மெல்லாச்சி போட்டு என்ன பண்ணி என்ன எங்க உள்ள பாட்டி இவங்க ரெண்டு பேரும் வேலை செஞ்சோம் அதுக்கடுத்து கரும்பு தோட்டத்துல ஒண்ணு போட்டு வேலை கரும்பு தோட்டத்துல கரும்பு தோட்டத்துல போய் அவன் போட்டு நான் நூறு நாள் வேலை முடிஞ்சு போச்சு ஆறு மணி வரல வேலை வேலை அதுக்கு மேல மாட்டுக்கு கரும்பு மாட்டுக்கு போய் பில்லு புடுங்கணும் நைட்டு ஏழு மணி மேல போனதே புளு புளுன்னு கண்ணு தெரியும் சரி அது மட்டும் புடுங்க கரும்பு தோட்டியம்மா நம்ம ரெண்டு பேரும் ராமநாதபுரத்துக்கு போய் வந்து பஞ்சாயத்துக்கு நாம ராம இங்க இருந்து ராமநாதபுரத்துக்கு போற நீ தென்னாடு புலவர்தான் நீ போ தென்னாடு புலவர்தான் நீ உள்ள ஓ அந்த மாதிரி அங்க போட்டு வளர்த்த அங்க போட்டு வளர்த்த என்ன அப்படி எல்லாம் என்ன ஆசியா வளர்த்து பாசமா வளர்த்து பொண்ணா வளர்த்து திருநாமல காலேஜ் படிக்கிற போற பொண்ணு பூரா மேரேஜ் பண்ணி வந்திருது என்னண்டாவது என்ன பாட்டு தங்கச்சி
என்ன சத்துமா என்ன பிள்ளையாட்டு பெட்ரோல் ஊத்திட்டு பஸ்ல கிளம்பி காடி பெட்ரோல் ஊத்திட்டு புல்லட்டுக்கு பெட்ரோல் புல்லட்டுக்கு எடுத்து ஏனா சத்தியமா என்ன டிக்கெட் ராக்கெட் டிக்கெட் எடுத்து ஜாக்கெட் புத்தி நேரம் வந்தேன் ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் எந்த Hey, hey.
என்ன புரியுது? இதாயமா வாய வச்சு நூறு வாய வச்சு.
அனைவருக்கும் சிறை தாண்டி ஒரு கோடி வணக்கம் தெரியும். அப்படி இருக்கையில் நானா என்ன அரசு தெரியுமா விளக்குமா சொல்லாத சொல்லுவா
தங்கையாக கூடிய என் பெயரோ பார்வதியா பார்வதி பார்வதி இருக்கையில் இந்த உலகமாகப்பட்டது எப்படி எப்படி அம்மா இந்த உலகமாகப்பட்டது கோயிமுட்டோமாக இருந்தது மாறிவிட்டிருக்கக்கூடிய மஞ்சக்கரவாக இந்த ஆதிபரா சக்தியாக தோன்றி அப்படி தோன்றி உடனே அப்படி தோன்றி முக்கன்னோடு கோப உறவுத்தோடு உடனே இந்த உலகத்தை திக்கி விலாசம் வந்து திக்கி விலாசம் ஒரு தளத்தில் ஒரு புது புது யாரும் கிடையாது உச்சரித்தவுடனே என்னை எப்படியாவது செய்து கொள்வது என்றார். எனக்கு முன்பதாகவே சேர்ந்தால் உன் மனவரத்தில் சேர்ந்தால் இது மன்னவர் பத்தி இருந்து விடுவார் மன்னவர் பத்தி இருந்து விடுவார் பத்தி இருந்து விடுவார் ஆகையால் உன் வெற்றி வைக்கக்கூடிய கண்ணை பிடுங்கி பிடுங்கி உன் மன்னவர் நெத்தியை வைத்து விடு வைத்து விடு அக்னி கண்ணு ஓஹோ அக்னி சுவால வீசுது ஆமா நெருங்க முடியல நெருங்க முடியல எப்படி குடும்பம் பண்ணுவேன் அப்படி பண்ண முடியும் ஆகையால் அந்த கண்ணை பிடுங்கி பிடுங்கி என் மன்னவர் நெத்தியில் வைத்து கொடுத்துரு நெத்தியில் வைத்த உடனே என் நெத்தியில் இருந்து உரிமாக பட்டது தீய ஒரு பட்டது ஓ மேல புருவனு புடுங்கி தார்த்தோ யா தார்த்தோ யா வருது ஜெம்மன் ஜெம்மனா வருது தங்கச்சிக்கு என்ன தெரிவித்தார் மணியாக பரமேசா பரமேசா தனியாக சற்று உட்டு பாரு தெரிவித்தார் உட்டு பார்த்த உடனே பசுவாகி அணிந்து விட்டு மலையரசுக்கு மகளாக பிறந்து அப்போது சென்று என்னை திருமணம் முடித்து நான் இருவரும் வாங்கி கொண்டு வருகிறோம்
மணி மந்திரம் திருசூலம் என்று சொல்லக்கூடிய ஐந்து மணி மந்திரத்தை கொடுத்தீங்க. அவரோ அந்த மந்திரத்தை உச்சரித்து முகம் அழுதுமாக்கி வரக்கூடியவருக்கு வரமளிக்க போகின்றேன். அதையா கேக்குற அதை உச்சரித்தவர் எப்படி இருக்காரு அம்மா? அம்மா வந்து பாருமா தாயே. பஞ்சவர்ண முகத்தை முகத்தை பார்ப்பதற்கு ஒரு கண் ரெண்டு கண் போதாது.
ஐயா வந்தானா அல்முதா
நீங்கள் எந்தெந்த உடமை இட்டு நீ பார்த்து இட்டு நீ பார்த்து இந்த கட்டின தாலிக்கோ ஐயா கட்டின தாலிக்கோ ஒரு கடமணி ஒன்றுண்டோ ஒரு கடமணி ஒன்றுண்டோ அந்த வேளை ஜீவல்லியை தட்டு மஞ்சாமலே தரிமணம் புரிந்து குன்றிலோ வனத்திலோ அவசமாயிருக்க அவனாசமாயிருக்க அப்ப எப்படி ஊர் ஊரா தெரிஞ்சு நிறுத்த கஞ்சாச்சு சுத்திங்கிறாரோ குச்சியா குடிச்சுன்னு அதே மாதிரி புள்ளைய அப்படியாக்கிது எந்த வகை சுகத்தை கண்டு நான்கு சிரம் நான் எப்படி அமர்வது என்று பேசுகின்றார்கள்.
Thank you.
ஆய மாலாய கண்ணன் தர்பார் அகரால் அகரால் தலை தொடரும் மாலாய கண்ணன் தர்பார்.